Rajam Matrimony, just 5-minute process. Install பண்ணுங்க, register பண்ணுங்க, login பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுங்க. அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 3 மாதம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, மேலும் எதன் எதன் வகையில நமக்கு ஃபேவரா இருக்கு, எதன் எதன் வகையில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிலாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும். இப்போது இந்த ஜூன் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஜூன் மாதத்துல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்களில் டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல, அதாவது நம்மளுடைய ராசியிலேயே செவ்வாய், நம்மளுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் ஆட்சியா இருக்காரு, அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த மாதம் ஜூன் மாதத்தை பொறுத்தளவுல செவ்வாய் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு, நம்மளுடைய சுயஸ்தானத்துல ஆட்சியா இருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னாக்கா செகண்ட் ஹவுஸ்ல குரு, சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 4 கிரகமும் ஒரே இடத்துல மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா 6th ஹவுஸ்ல கேது ரொம்ப ஃபேவரா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, 11th ஹவுஸ்ல சனி ரொம்ப ஃபேவர் தான், 12th ஹவுஸ்ல ராகு. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு, விரய ஸ்தானத்துல ராகு இருக்கிறது குற்றம் தான். சோ அது ஒரே ஒரு பிளானட் மட்டும் தான் வீக்கா இருக்கு. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா மந்த்லி பிளானட்லாம் டிராவல் பண்ற இடமும் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த ஜூன் மாதத்துல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும். அதன் வகையில இந்த மாதத்துல கரெக்டா 12th ஆஃப் ஜூன்ல சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 2nd இடத்துல இருந்து 3rd இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து சூரியனும் புதனும் 14th ஆஃப் ஜூன்ல டிரான்சிட் ஆகிறாங்க 3rd இடத்துக்கு, போய் சுக்கரனோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாங்க. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த ஜூன் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய், நீண்ட நாள் குழப்பம், நீண்ட நாள் கவலை, நீண்ட நாள் வருத்தம் இந்த மாதத்துல கியூர் ஆயிடும். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன முடிவு எடுக்கிறது, என்ன நம்ம பண்றது, பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை. நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் பொருளாதார வீக்னஸ் தான், நிறைய பண தட்டுப்பாடு, நிறைய குழப்பம். நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றது, குடும்பத்தை பாக்குறதா, அப்படி இல்லைனாக்கா நம்ம ட்ரீமை நோக்கி டிராவல் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம். ஸோ அந்த குழப்பமான மனநிலை இப்ப தெளிவு பெறும். மாதத்தோட ஸ்டார்டிங்ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க, இதை பண்ணலாம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துருவீங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பொறுத்தளவுல இந்த மாதத்துல. அடுத்த செகண்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா குரு நமக்கு விரையாதிபதியா வந்துருவாரு, பிளஸ் யோகாதிபதி அவர் பாத்தீங்கன்னா 9th ஹவுஸ்ல ஆடு, பாதி சுபர் பாதி அசுபரா வந்துருவாரு. ஸோ அவர் வந்துட்டு செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறது சிறப்பு. குரு பலம் நமக்கு இந்த மாதத்துல ரொம்ப சிறப்பா கிடைக்குது. ஸோ அது கூட கன்ஜெக்ஷன் ஆகிற பிளானட் எல்லாம் பாத்தீங்கன்னா 5th அதிபதி சூரியன் பாத்தீங்கன்னா குருவோட கன்ஜெக்ஷன்ல இருக்காரு, அது ஒரு பிளஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஆட்சியா இருக்காரு. ஸோ அதுதான் இங்க ஒரு பெரிய பலமாவே நான் பாக்குறேன். ஸோ மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 12 நாட்கள் ரொம்ப ஃபேவரா இருக்கு, ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல செகண்ட் ஹவுஸ்லயே இருக்காரு. ஆகவே இந்த நேரத்துல கொடுத்த வாக்கு காப்பாத்துறது, பேச்சுல ஒரு இனிமை தன்மை, பேச்சு சாதுரியத்தால உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்படியே சம்பாதிச்சுக்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைகிறது. ஸோ அதெல்லாமே நமக்கு நல்லா ஃபேவர் பண்ணும். அடுத்தா பார்த்தோம்னா குடும்ப பிரச்சனை, நீண்ட நாளா இருக்கிற குடும்ப பிரச்சனை, குடும்பம் பற்றிய வருத்தம் கவலை, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். குடும்பத்தில் இருந்த கலக்கம் கவலையெல்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும். மேலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க, இதை பண்ணா போதும், ஃபேமிலி ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இந்த மாதத்துல மெயினா பார்க்கும்போது இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், அடுத்தது இந்த வீடு பராமரிப்பு, வீடு சம்பந்தமா ஏதாச்சும் பழுது பார்க்கறது, பராமரிக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, ஸோ அது சம்பந்தமான ஒரு சில மாற்றங்கள், அதாவது வீடு சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னாக்கா நீண்ட நாளா வாங்கணும்னு நினைச்ச வண்டி வாகனங்கள், அதை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைக்கும். ஏன்னா விரய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா ராகு, அது ஏதோ ஒரு வகையில நமக்கு விரயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அது மருத்துவ செலவா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியில யாருக்காச்சும் ஒன்னு மாத்தி ஒன்னு அப்படியே ஏதாச்சும் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்கிறது, அப்படி இல்லைனா நமக்கே ஏதாச்சும் மருத்துவ செலவு வருது, இப்படி ஏதாச்சும் மருத்துவ செலவா, தேவையில்லாத விரய செலவா, அப்படி இல்லைன்னா ஆசையால செலவு, ஏதாச்சும் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டு வாங்கி இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்குது, இப்படி ஏதாச்சும் ஆசையால, அப்படி இல்லைனாக்கா மன வருத்தத்தினால மருத்துவ செலவு, இப்படி ஏதாச்சும் இழுத்து விடுறது வாய்ப்பு இருக்கு. இதை நல்ல நம்ம வந்துட்டு கொஞ்சம் சுப விரய செலவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இந்த நேரத்தில் விரயம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை சுப விரயமா மாத்திக்கோங்க. மோஸ்ட்லி என்ன பொறுத்தளவுல இந்த மாதத்துல விரய செலவு ஃபேமிலி சம்பந்தமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதாச்சும் விரய செலவுகள், குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது,
குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது, இப்படி ஏதாச்சும் விரைச்சலுக்குள்ள எழுத்துட்டு போகலாம். ஆகவே இந்த மாதம் பொருளாதாரம் சார்ந்த வகையில நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ரொம்ப நாளா இருந்த பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். ஏன்னா 11th ஹவுஸ்ல சனி 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது புரண்டுகிட்டே இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 12th ஹவுஸ்ல ராகு இருக்கிறதுனால எதையும் சேமிக்க முடியாது. பணம் வரும், அது அப்படியே தேவையான ஒரு செலவுல அப்படியே போயிட்டே இருக்கும். பணம் வரும் செலவாகும், வரும் செலவாகும், அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் 11th ஹவுஸ்ல இருக்கிற சனி 12th ஹவுஸ்ல இருக்கிற ராகு. ஸோ 11th ஹவுஸ்ல இருக்கிற சனி பகவான் பொருளாதார ரீதியா நம்மள கைவிட மாட்டாரு. ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பொருளாதாரத்தை எப்படியோ புரட்டிக்கிட்டே இருப்பாரு. அது அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே மாத்தி மாத்தி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. பொருளாதாரம், முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள், குறிப்பா ஃபேமிலி சம்பந்தமா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த மாதத்துல அதை செயல்படுத்தலாம். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா கெரியர், நம்முடைய தொழில், நம்மளுடைய உத்தியோகம், இது சார்ந்து பார்க்கும்போது 11th ஹவுஸ்ல சனி 10th ஹவுஸ்ல குரு பார்வை. ஸோ அது ரெண்டும் கனெக்ட் ஆகுறது எப்படி பார்த்தீங்கன்னா, உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு அமைஞ்சிடும். நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றீங்க, ஜீரோ லெவல்ல இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். ஏன்னா லக்னாதிபதி, நம்முடைய ராசிதிபதி செவ்வாய் நமக்கு ஆட்சியா இருப்பாரு. இந்த நேரத்தில் நீங்க எடுக்கிற முடிவு, நீங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிற விஷயம், அதை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா செயல்படுத்தலாம், தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம். ஆகவே தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு அந்த உத்தியோக வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு கிடைச்சிடும். ஆல்ரெடி நான் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நமக்கு ஃபேவரா நிறைய விஷயங்கள் முடியும். மேலும் உத்தியோகத்தில் இருந்த பணிச்சுமை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, மேலும் உத்தியோகத்தில் பொருளாதாரம் பத்தல, அதாவது வந்து உத்தியோகத்தில் சம்பளம் பத்தல அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ சம்பள உயர்வுலாம் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஏன்னா 10th ஹவுஸ் குரு பார்க்குறாரு. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக பார்த்தோம்னாக்கா 6th ஹவுஸில் கேதுவை வந்துட்டு குருவும் பார்க்குறாரு. ஆகவே இந்த போட்டி, உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கலாம் விளங்கிடுவாங்க. போட்டி இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக போய் வின் பண்ணுறதுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடாக இருக்கும். ஆகவே உங்கள் தொழிலில் இருந்த போட்டி, அடுத்தது உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த போட்டி, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ விலகிடும். மேலும் பணிபுரிகிற இடம், தொழில் புரிகிற இடம், இது எல்லாத்துலேயும் இருந்த கஷ்டம், பிரச்சனை, உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணியிருந்தாங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்துருந்தாங்களோ அவங்களாம் விலகிடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல ஒரு மாற்றமான சூழ்நிலையில் அந்த மாதத்தில் தென்படும். அடுத்ததாக நம்ம மெயினாக பார்த்தோம்னா கடன் பொருளாதாரம், இது சார்ந்து பார்க்கும்போது பொருளாதார சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீண்ட நாள் கடன் பிரச்சனை இந்த மாதத்தில் கண்ட்ரோல் ஆகும், ஒரு கண்ட்ரோல்குள்ளே வரும். மேலும் புதுசாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறது, ஏன்னா 6th ஹவுஸில் கேது வந்துட்டாக்கா ஒன்று கடனை அடைக்கிறது, மேலும் புதுசாக ஏதாச்சும் கடன் வாங்குறது, ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குறது. ஏன்னா 6th ஹவுஸில் கேது இருக்கும்போது 12th ஹவுஸில் ராகு இருப்பார். 6th ஹவுஸில் இருக்கிற கேது ஒரு பக்கம் நீண்ட நாள் கடன் தொல்லையே அப்படியே ஒரு பக்கம் அடைச்சிட்டு வருவார். ஆனால் ராகு என்ன பண்ணுவார், ஆசையால் அப்படி இல்லைனாக்கா ஒரு ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவையினால கடன் வாங்க, மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வைக்கிற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவார். ஸோ அதுதான் 12th ஹவுஸில் இருக்கிற ராகு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் கடன், பழைய கடனை கட்டி முடிக்கிறது, புதுசாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, இப்போ புதுசாக ஏதாச்சும் கடன் தேவை இருக்குனாக்கா அது உங்கள் கையில் டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஸோ அதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அதெல்லாமே நான் ஒரு ஃபேவரான பிளானாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்தளவில் ஹைலி ரிஸ்க் எதுலையும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய கெரியராக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் உத்தியோகமாக இருக்கட்டும், அதில் வந்து ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக பார்த்தோன்னா பொருளாதாரம் சார்ந்த ஆசையால் ஏதாச்சும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா 12th ஹவுஸில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஆசையை ஏற்படுத்தி அதில் ஏதாச்சும் விலங்கத்தை ஏற்படுத்திட்டு போவார். ஆகவே பொருளாதாரம், தொழில், உத்தியோகம், இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அதை பொறுமையாக செயல்படுத்துங்க, கொஞ்சம் நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கிறது சிறப்பு, மற்றபடி பெருசாக வீக்லாம் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது 6th ஹவுஸில் இருக்கிற ராகு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அதே போல் இந்த மாதத்தில் நம்மளுடைய ராசிதிபதியும் ஆட்சி, ஸோ அவரும் பெருசாக இந்த வீக்கும் பண்ணல. அடுத்து குரு பார்வை 8th ஹவுஸில் பதியும், அடுத்து 6th ஹவுஸில் பதியும். ஸோ அது எல்லாமே நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஹெல்த் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, புதுசாக எந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகலை. ஆல்ரெடி ஏதாச்சும் ஹெல்த் வைஸாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், அந்த ஹெல்த் பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை நான் பெரிய அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஏன்னா 6th ஹவுஸில் கேது இருக்கும்போது பொதுவாக பார்த்தோன்னா நோய் பிரச்சனையிலேருந்து வெளில வர்றது, கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வர்றது, மேலும் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து வெளில வர்றது. ஸோ இப்படி நம்மளை நல்லா சேஃப்டி பண்ணுவார். அதே போல் 8th ஹவுஸை தன்னுடைய சப்தம பார்வையில் குரு பார்க்குறாரு. ஆகவே நீண்ட நாள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்தில், இந்த வருடம் ஃபுல்லாமே நமக்கு குரு பலம் அப்படிங்கிறது இருக்கு. பட் ஆனால் இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது குரு பார்வை அப்படிங்கிறது 7th ஹவுஸில் சப்தம பார்வை இருக்கும். மேலும் 2nd வீட்டாதிபதி பார்வை, சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 8th இடத்து மேல இருக்கும். அதே போல சூரியன், புதன் இந்த கிரகங்கள்லாம் நம்முடைய 8th இடத்தை பார்க்கும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவில் ஹெல்த் ரீதியாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும். ஸோ அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவில் இந்த மாதத்தோட
ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஃபேமிலியுடைய சப்போர்ட், ஃபேமிலியில இருந்த குழப்பமான சூழ்நிலை எல்லாம் விலகி குடும்பம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கிறது. உங்களுடைய சிந்தனைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிறது. சோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு. பலன மாதத்தோட செகண்ட் ஆஃப் தேர்ட் ஹவுஸ்ல போயிட்டு சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க. சோ அது எப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைக்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கணும், ஸ்டடி ரிலேட்டடா, மேலும் படிப்பு சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்து மேல நம்ம ஏதாச்சும் முயற்சி எடுக்கணும், சும்மா இருக்க முடியல, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம், ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு நேரமா நான் பாக்குறேன். மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது, செகண்ட் ஹாஃபுமே படிப்பு ரீதியா முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கு. அடுத்து சூரியன் புதன் இணைவு புதாதித்த யோகத்தை அது காட்டுது. புதாதித்த யோகம் பொதுவா இருக்கும் பொழுது அந்த மாதத்துல படிப்பு ரீதியா பெருசா அந்த தடங்கள் இருக்காது. புதுசா புதிய புதிய முயற்சிகள் இறங்குறது, புதிய புதிய விஷயங்களை ட்ரை பண்ணி பாக்குறது, இப்படி எழுத்துட்டு போகும் ஸ்டடி ரிலேட்டடா. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்துல பெருசா வீக்ல ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து சூரியன் புதன், அதுலயும் புதன் ஆட்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துல. சோ அது நம்ம பார்க்கும்போது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள் கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் இதெல்லாமே முடிவுக்கு வந்து இளைய சகோதரத்துவத்தால ஒரு ஆதாயம் அனுகூலம் இதெல்லாமே இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். ஏன்னா மூன்றாம் அதிபதி ஆட்சி ஆகிறாரு. ஆகவே இளைய சகோதரத்துவத்தோட சப்போர்ட்டும் இளைய சகோதரத்துவத்துடைய வளர்ச்சியை பார்த்து நமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்படி ஒரு நல்ல ஒரு கிரேட்டான ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்குது, அதுவுமே ஒரு ஃபேவரா இருக்கு. ஓவரால அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த அளவுல ஃபேமிலி ரிலேட்டடா இருந்த நீண்ட நாள் பிரச்சனை, நீண்ட நாள் கவலை, குடும்பத்துல இருந்த உறுப்பினர்களுக்கு இருந்த மருத்துவ செலவு, அவர்கள் மேல பற்றி இருந்த அந்த ஒரு கவலை, இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மன நிம்மதி, ஒரு மன அமைதி, ஓகே நம்ம இதை நோக்கி டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட். அடுத்தது நீண்ட நாள் உங்களுக்கு தோணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, லைக் ஏதாச்சும் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, வீடு கட்டலாமா அப்படின்னு பிளான் பண்றது, அடுத்தது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றது, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை பராமரிக்கிறது, உங்களுக்கு தொந்தரவா இருந்த எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொந்தரவா தோணுச்சோ அந்த விஷயங்கள்லாம் சீரமைப்பு பண்றது, சீர்படுத்துறது, அதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஜூலை மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜூலை மந்த்ல மந்த்லி பிளானட்ல எந்தெந்த இடங்களை டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூலை மந்த்ல செவ்வாய் ஒரு 12 நாட்கள் நம்மளுடைய ராசியிலேயே டிராவல் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய் ஆட்சியா இருக்காரு, சோ அது ஒரு ஃபேவர். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ்ல குரு, தேர்ட் ஹவுஸ்ல பார்த்தோம்னாக்கா சூரியன் சுக்கரன் கன்ஜெக்ஷன், ஃபோர்த் ஹவுஸ்ல புதன் பகவான் டிராவல் பண்றாரு. அடுத்தது வழக்கம் போல சிக்ஸ்த் ஹவுஸ்ல கேது, லெவன்த் ஹவுஸ்ல சனி பகவான், டுவெல்த் ஹவுஸ்ல ராகு பகவான். அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா இந்த ஜூலை மந்த்ல மந்த்லி பிளானட் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா, ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதான்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். அதன் வகையில கரெக்டா 12 ஆஃப் ஜூலைல செவ்வாய் நம்மளுடைய ராசியிலிருந்து நம்மளுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மந்தோட பிகினிங்லே கரெக்டா 6th ஆஃப் ஜூலைல சுக்கிரன் நம்மளுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 16th ஆஃப் ஜூலைல சூரியன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஃபைனலா 19th ஆஃப் ஜூலைல புதன் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக நிலைகள். இப்போ இந்த ஜூலை மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவது போன மாதத்தோட தொடர்ச்சி இந்த மாதத்திலயும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செவ்வாய் ஒரு 12 நாட்கள் ஆட்சியா இருப்பார் இந்த மாதத்துல. சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஒரு தெளிவான முடிவு எடுத்து அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு ஏற்ற நேரம். ஆகவே நீண்ட நாளா நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்தை இந்த மாதத்துல செயல்படுத்தலாம். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து செகண்ட் ஹவுஸ்ல குரு, தனித்த குருவா ஒரு 12 நாட்கள் இருப்பாரு. ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில நிறைய சுபவிரய செலவுகள், முக்கியமான சேஞ்சஸ், முக்கியமான செலவுகள் அதெல்லாம் கிளியரா பண்றதுக்கு ஒரு ஏற்ற நேரம். அடுத்தது வாக்கு சாதுரியம், பேசியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை சம்பாதிச்சுக்கிறது, மேலும் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னாக்கா தனம், பொருளாதார ரீதியா வரவு. ஏன்னா வந்துட்டு குரு பாத்தீங்கன்னா 9th ஹவுஸ் லார்டு பிளஸ் வந்து 12th ஹவுஸ் லார்டு. அவர் வந்துட்டு பிளஸும் பண்ணுவாரு மைனஸும் பண்ணுவாரு, பொருளாதாரத்தையும் கொடுப்பாரு அதே சமயத்துல விரயத்தையும் பண்ணுவாரு. செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிறதுனால குரு குடும்பம் சார்ந்த வகையில உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டும் கிடைக்கும், பிளஸ் குடும்பத்துக்காக நீங்க நிறைய விரய செலவுகள் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் கிரியேட் ஆகுது. சோ இதை நம்ம அல்டிமேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் கன்ஜெக்ஷன். சுக்கரனை கூட நம்ம கணக்குல எடுத்துக்க வேணா, ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் தான் சுக்கரன் பாத்தீங்கன்னா நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பாரு, அதுவும் அஸ்தமனம் ஆயிருப்பாரு செகண்ட் ஹவுஸ் லார்டு மூன்றாம் இடத்துல. ஆகவே குடும்பம் சார்ந்த வகையில முக்கியமான முயற்சிகள், முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்துல இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல செயல்படுத்துவீங்க, மேலும் அந்த ப்ராசஸ்ல இருப்பீங்க. சோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நேரமா இருக்கும். அடுத்து மூன்றாம் இடத்துல சூரியன் பொதுவா மூணுல இருக்கிறது சிறப்பு, ஆனா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி, அதாவது உங்களுக்கு வந்துட்டு சூரியன் வந்துட்டு ஒரு முழு யோகாதிபதி, முழு சுபர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைறாரு. சோ அது கொஞ்சம் வீக் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த
பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மைனஸ் பண்ணும். ஸோ மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல பிள்ளைகள், குழந்தை பாக்கியம், மேலும் அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க, ஸோ அவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா செயல்படுறது சிறப்பு. மற்றபடி பெருசா வீக்ல சின்ன சின்ன மன வருத்தங்கள் இது சார்ந்த வகையில வந்துட்டு போகலாம், ஆனா பெரிய அளவுல மைனஸ் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதரத்துவத்தால நல்ல ஒரு அனுகூலம். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம் கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். மேலும் இளைய சகோதரத்துவத்தால உங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒத்துழைப்பு இதெல்லாமே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேவரா எடுத்துக்கலாம். அடுத்தா பார்த்தோம்னா ஃபோர்த் ஹவுஸ்ல புதன் மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல. பொதுவா புதன் எந்த இடத்துல போய் டிராவல் பண்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்படியே கம்ஃபர்டபுளா மாத்திப்பாரு. ஃபோர்த் ஹவுஸ்ல புதன் இருக்கும்போது பொருளாதார வரவு, அடுத்தது பார்த்தோம்னா தாய்க்கு ஏதோ ஒரு வகையில மன வருத்தம், மன உறுத்தல் இருக்கலாம். தாய் சார்ந்த வகையில ஏதோ கொஞ்சம் ஃப்ரெஷரா போற மாதிரி இருக்கும். பட் ஆனா தாய்க்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மகிழ்ச்சி, ஏதோ முக்கியமா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனால தாய்க்கு வந்துட்டு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆனந்தமும் இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ஸ் இருக்கும், ஒரு புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ அவங்க மனசுல ஒன்று நினைச்சிருப்பாங்க, அவங்க நினைக்கிறது ஒன்னா இருக்கும், இங்க நடந்துட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கும், ஆனா அது நடக்கிற விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். அப்படி அப்படியே அது கலந்து கலந்து ஒன் பை ஒன்னா மாத்தி மாத்தி வரும். பட் ஆனா அது ஃபேவர் தான், பெருசா மைனஸ் இல்ல. தாய் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி புதன், அவர் வந்துட்டு நான்காம் இடத்துல இருக்கிறனால தாயோட சின்ன சின்ன வாக்குவாதம், தாய்க்கு வந்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதோ கோவப்பட்டு தாய் மேல கோவப்பட்டு பேசுறது, அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். ஆகவே தாய் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அவேர்னஸா, கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது சிறப்பு. மற்றபடி பெருசா வீக் இல்ல. மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஒரு 19 நாட்கள் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் தாய் மேல. அடுத்ததா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்ஸிட் ஆகி குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. ஆகவே அந்த டைம் பீரியட்ல பார்த்தோம்னா குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள், மங்களகரமான விசேஷங்கள் சார்ந்த வகையான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. மேலும் முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல எடுக்கிறது, குடும்பம் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். குருவும் செவ்வாயும் இணைகிறது குருமங்கல யோகம்னு சொல்லுவோம். இந்த குருமங்கல யோகத்தால குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும், மேலும் மங்களகரமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும், மங்களகரமான வார்த்தைகளை உபயோகிப்பீங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு பலனா இருக்கு. அடுத்தா பார்த்தோம்னாக்கா திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல செவன்த் ஹவுஸ்ல ஆடு சுக்கரன், அவர் வந்து ஃபோர்த் ஹவுஸ்ல தான் மேக்சிமம் இந்த மாதத்துல டிராவல் பண்றாரு. ஆகவே இந்த மாதத்துல அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் இந்த மாதத்துல எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரா இருக்கும். மேலும் குடும்பத்துல திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஏற்ற ஒரு மாதமா இருக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், ஸோ இதுல எல்லாம் ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா நான்காம் இடத்துல தான் புதன், அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கரன் இதெல்லாம் டிராவல் பண்ண போறாரு. அதையும் பாத்தீங்கன்னா எயித் ஹவுஸ் குரு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆகவே வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் விலகி இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றம், ஆதாயம் அதெல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு. அடுத்ததான் மெயினா பார்த்தோம்னா கிரியர் ஜாப், ஸோ இது சார்ந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதத்துல பெருசா வீக் இல்ல. ஆல்ரெடி தொழில் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுல எந்த பெருசா லாக் எதுவும் இல்லை, அது அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல செவ்வாய் பெருசா வீக் ஆகல, செகண்ட் ஹவுஸுக்கு தான் டிரான்சிட் ஆயிருக்காரு, அதுவும் குருவோட தான் கன்ஜெக்ஷன் ஆயிருக்காரு. அது நமக்கு அடிஷனல் அட்வான்டேஜ் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா 10th ஹவுஸ் லாடு பிளஸ் வந்து 11th ஹவுஸ் லாடு 11th ஹவுஸ்லயே ஆட்சியா இருக்காரு. ஸோ அதுவும் நமக்கு ஒரு தொழில் உத்தியோகத்தை உறுதிப்படுத்துது. ஆகவே ஆல்ரெடி தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்மனன்ட் ஜாப் இல்லாம ஏதோ டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல பாக்குற உத்தியோகம், பாக்குற தொழில் எல்லாம் வந்து பர்மனன்ட் ஆகும். ஸோ அது நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு பலனை செய்யுது. அடுத்த 11th ஹவுஸ்ல இருக்கிற சனி ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரத்தை வழங்கிட்டே இருக்கு, ஜாப் ரிலேட்டடாகவும் உத்தியோகம் ரிலேட்டடாகவும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு. அது நம்மளுடைய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு பொருளாதாரமா இருக்கும். அடுத்த 12th ஹவுஸ்ல இருக்கிற ராகு அது மட்டும் தான் பெரிய வீக்கா இருக்கு. ஏன்னா 12th ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது தொடர் விரைய செலவுகள் இருக்கும், அது ஒன் பை ஒன்னா ஏதோ ஒரு வகையில நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது புதுசு புதுசா ஏதாச்சும் செலவுகளை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் தான் பெரிய வீக்னஸ். தவிர மற்றபடி அந்த செலவு ஒரு நியாயமான செலவு, அத்தியாவசிய செலவு, அவாய்ட் பண்ண முடியாத ஒரு செலவா இருக்கும். ஸோ அது நம்மளால மறுக்கவே முடியாது. ஏன்னா செகண்ட் ஹவுஸ்ல குரு 12th அதிபதி செகண்ட் ஹவுஸ்ல இருக்காரு. மேக்சிமம் ஃபேமிலி ரிலேட்டடா செலவுகள் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 6th ஹவுஸ்ல கேது, ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்கு, கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிற ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. அந்த கடன் சார்ந்த வகையில செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கடன் தொல்லையிலிருந்து வெளில வந்துருவீங்க, கடன் பிரச்சனையெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா ஒரு ஸ்டேபிள் இல்லைனாலும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள்ல பெருசா எந்த லாகும் இருக்காது. நமக்கு தேவையானதை நம்ம இருக்கிற மணியை வச்சு சஸ்டைனபிளா நம்ம மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது நம்ம மெயினா பார்த்தோம்னா ஹெல்த், போன மாதத்துல பார்த்த மாதிரி
ஹெல்த்லயும் இந்த மாதத்துல பெருசா வீக் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல தாய் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. தாயாரோட ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், அது ஏதோ கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கலாம். ஆகவே இந்த மாதத்துல அமைதி காக்கிறது சிறப்பு. அமைதியா மன ஆரோக்கியத்தை பராமரிங்க, அது ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். ஹெல்த் வைஸா பிசிக்கலா அந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிற கேது அது நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுது, பிளஸ் வந்து குரு பார்வை எயித் ஹவுஸ்ல, அதுவுமே நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஆகவே ஹெல்த் வைஸா பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆல்ரெடி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் இந்த மாதத்துல அப்படியே மெல்ல மெல்ல நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். சோ அத நான் பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். ஓவராலா ஹெல்த் வைஸா ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்மளுடைய சுயஸ்தானாதிபதி, அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லயும் செகண்ட் ஹவுஸ்லயும் டிராவல் பண்ணுவாரு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ்ல அதிக நாள் டிராவல் பண்றாரு. ஆகவே குடும்பம் சார்ந்த சிந்தனை, குடும்பம் சம்பந்தமா ரொம்ப யோசிக்கிறது, அப்படி ஏதாச்சும் இழுத்துட்டு போகலாம். ஆகவே அதுல ரொம்ப நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது, நமக்கு தூக்கமின்மை, அப்படி இல்லைனாக்கா சரியான டைத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சுச்சுவேஷன், இதை ஏதாச்சும் கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ரொம்ப யோசிக்கிறீங்கிற பட்சத்துல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். மற்றபடி பெருசா வீக் எதுவும் இல்லை, நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல சூரியனும் புதனும் அதிக நாள் பெருசா கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணல. பட் இருந்தாலுமே இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சூரியன் நமக்கு நான்காம் இடத்துக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல டிரான்ஸிட் ஆயிடுவாரு, ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துல. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதுலயும் சூரியன் பாத்தீங்கன்னா சந்திரனோட ராசியில தான் டிராவல் பண்றாரு, கடகத்துல தான் டிராவல் பண்றாரு. ஸோ சூரியனுக்கு ஒரு ஏற்ற இடம் தான் அது. அதனால இந்த மாதத்தை பொறுத்த அளவுல படிப்பு சார்ந்த வகையில பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை. படிப்பு சார்ந்த வகையில நல்ல ஒரு மாற்றம், படிப்பு சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றம், மேலும் நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட படிப்பை இப்போ தொடர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தாயாருடைய சப்போர்ட், தாய் மாமனுடைய சப்போர்ட், தாய் சொந்த பந்தங்களால அனுகூலம், ஸோ அதெல்லாம மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அது நமக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா குழந்தை பாகியம், இது சார்ந்து பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஐந்தாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு வந்துருவாரு. அலின் சுக்கரன், இரண்டாம் அதிபதி சுக்கரன், ஏழாம் அதிபதி சுக்கரன், அவர் பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருப்பாரு. ஆகவே குழந்தை பாகியத்தில் நல்ல ரிசல்ட் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். பட் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதுல ஒரு மகிழ்ச்சி, தாய் சார்ந்த வகையில ஒரு ஆனந்தம், தாயாருடைய சப்போர்ட், ஸோ அதெல்லாமே சிறப்பான வகையில கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுறது சிறப்பு. அடுத்தது பிள்ளைகள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கவனமா இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த வருத்தங்கள் கவலைகளும் விலகி பிள்ளைகளால ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவுமே ஃபேவரா இருக்கு. ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த அளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன லாக் இருக்கு, ஆனா பெருசா அது உங்களை பாதிக்கல. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஏன்னா நம்முடைய ராசிதிபதி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்ல இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் குருவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு இந்த மாதத்துல. ஸோ அது நமக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான். அலையும் லாபஸ்தானத்துல சனி, ஸோ அதுவுமே நல்ல சப்போர்ட் பண்றாரு. இளைய சகோதரத்துவம், மூத்த சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன இந்த மாதத்துல மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நான்காம் இடத்துல இருக்காரு. அதுலயும் அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது புதனுக்கு ஒரு உகந்த இடம் இல்லை. ஏன்னா சந்திரனோட ராசியில டிராவல் பண்ணுவாரு, சந்திரனுக்கும் புதனுக்கும் ஆகாது. ஆகவே தாயாரோட தாய் வர்க்கத்தோட மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஏதாச்சும் சின்ன சின்ன வாக்குவாதம் வரும், சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். அதுல மட்டும் நம்ம கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் நான்காம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு, பத்தொன்பதாம் தேதிக்கு மேல டிரான்சிட் ஆகி ஐந்தாம் இடத்துக்கு வந்துருவாரு. ஸோ மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு, குறிப்பா தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம். மற்றபடி இந்த மாதத்துல பெருசா இந்த வீக் இல்ல, நீ எதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆகஸ்ட் மாதத்துல மந்த்லி பிளானர்ல எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆகஸ்ட் மந்த்ல நம்முடைய ராசிக்கு செகண்ட் ஹவுஸ் இரண்டாம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். ஒரு 26 நாட்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்துல ரொம்ப ஃபேவரா குருவோட இணைந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது ஃபோர்த் ஹவுஸ்ல சூரியன், ஃபிஃப்த் ஹவுஸ்ல சுக்கரன் புதன் கன்ஜெக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அடுத்தது வழக்கம் போல சிக்ஸ்த் ஹவுஸ்ல கேது, லெவன்த் ஹவுஸ்ல சனி பகவான், டுவெல்த் ஹவுஸ்ல ராகு பகவான். இந்த மாதத்துல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டியது சனி பகவான் இந்த மாதத்துல வக்ரம் ஆவார். ஆகஸ்ட்ல சனி பகவான் வக்ரம், ஸோ அதை நம்ம கொஞ்சம் மெயினா அனலைஸ் பண்ணும். லெவன்த் ஹவுஸ்ல ஆடு, டென்த் ஹவுஸ்ல ஆடு, லெவன்த் ஹவுஸ்ல ஆட்சியா இருக்கிற சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. ஸோ அது நமக்கு கொஞ்சம் வீக், அதை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கணும். அடுத்தது மந்த்லி பிளானட் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுதா, டிரான்சிட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். அதன் வகையில் இந்த மாதத்தோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா புதன் நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணும். கரெக்டா ஃபர்ஸ்ட் வீக்லயே வக்ரம் ஆகிறாரு. அடுத்தது 28 தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஆகவே நீண்ட நாள் ஒரு 5 தேதியிலேருந்து 28
தேதி வரைக்கும் புதன் வக்ரத்துல டிராவல் பண்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதாவது 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகுறாரு. அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது 22ஆம் தேதி புதன் வக்ரத்திலேயே பின்னோக்கி டிராவல் பண்றாரு. மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு 5ஆம் இடத்துல இருந்து. அடுத்தது பார்த்தோம்னா 24ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா செவ்வாய் நம்முடைய ராசிதிபதி ஃபைனலா லாஸ்ட் வீக்ல கரெக்டா 26ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ணலாம். பொதுவா இந்த ஆகஸ்ட் மாதத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது சனி வீக் ஆகுறாரு, வக்ரம் ஆகுறாரு. அதே போல புதன் பரவாயில்ல, புதன் வந்து வக்ரம் ஆகுறது நமக்கு சிறப்பு தான், அது பெருசா மைனஸ் பண்ணல. அடுத்தது செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு, சோ அது ஒரு மைனஸ். ஆகவே இந்த மாதத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ கொஞ்சம் குழப்பகரமான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகுது, அதனால மனம் ரொம்ப குழப்பத்துக்குள்ள தள்ளப்படுற மாதிரி தோணுது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு 26ஆம் தேதிக்கு மேல போறாரு, லாஸ்ட் வீக்ல தான் போறாரு. சோ அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயக்கம், பதட்டம், இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை கொஞ்சம் நம்ம டீப்பா பாக்கணும். 11th ஹவுஸ்ல சனி வக்ரம் ஆகுறது வந்து பார்த்தோம்னா பொருளாதார பிரச்சனை, பொருளாதார தட்டுப்பாடு, பணம் வந்துகிட்டே இருந்திருக்கும் திடீர்னு கட் ஆகுற ஒரு சுச்சுவேஷன், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு பணம் எல்லாம் முடங்குறது, ஏதோ ஒரு விஷயத்துல போயிட்டு பணம் அப்படியே போயிட்டு கமிட்மெண்ட் ஆகுறது. அடுத்தது தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது. ஏன்னா 10th ஹவுஸ்ல ஆட அவருதான், அவரு 11th ஹவுஸ்ல வக்ரம் ஆகுறதுனால ஏதாச்சும் தொழில சேஞ்ச் பண்ணலாம், உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்து ஏதாச்சும் குழப்பத்துல மாட்டிக்கிறது. நமக்கு வர வேண்டிய பொருளாதாரம் நம்ம கைக்கு கிடைக்காம ஏதோ ஒரு வகையால தடைப்பட்டு போறது, இப்படி ஏதாச்சும் ஒரு குழப்பத்துக்குள்ள இழுத்து விடுறது வாய்ப்பு இருக்கு. பொதுவா சனி 11th ஹவுஸ்ல இருக்கிறது சிறப்பு, ஆனா வக்ரமா இருக்க கூடாது, வக்ரம் ஆகுறது நமக்கு மைனஸ். ஆகவே என்ன பொறுத்த அளவுல இந்த ஆகஸ்ட் மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஆகஸ்ட் மந்த்ல ஏதாச்சும் குழப்பம் ஆகுறதுக்கு சேஞ்சஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே கொஞ்சம் முன்கூட்டியே ஜூலை மாதத்திலேயே மெயினான பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். ஜூலை மாதத்திலேயே இதோட சிம்டம்ஸ் எல்லாம் வகுறதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி ஏதாச்சும் தெரியுது தென்படுது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் சேஃப்டி பண்ணி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கோங்க. மெயின்லி யாருக்கு கடன் உதவி பண்ணக்கூடாது, கொடுக்குற பணம் திரும்ப வரதுக்கு டிலே ஆகும். சோ அதை கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொழில் உத்தியோகத்துல ரிஸ்க் எடுக்கிறேன், ஏதாச்சும் சேஞ்ச் பண்றேன்னு போய் எதுலயும் மாட்டிக்க வேண்டாம். சோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கெரியர் வைஸா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு செயல்படுறது சிறப்பு. ஹைலி ரிஸ்க் எடுத்து எதுலயும் போய் மாட்டிக்க வேண்டாம். சோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் மாதத்தோட பிகினிங்ல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ரொம்ப சிறப்பு. அவை மாதத்தோட பிகினிங்ல பெருசா வீக் இல்ல, மாதத்தோட பிகினிங்ல பொருளாதார ரீதியாக தான் ஏதோ கொஞ்சம் தட்டுப்பாடு குழப்பமா போறதே தவிர இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு, இரண்டாம் இடத்துல இருக்கிற குருவும் நமக்கு ஃபேவர் பண்ணுவாரு. அவை குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள், சுப பேச்சுவார்த்தைகள், மேலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியா மட்டும் ஏதோ மனம் அப்படியே முன்னும் பின்னுமா இருக்கும். பட் ஆனா மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சோ அது மாதத்தோட பிகினிங்ல ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்தது மங்களகரமான விசேஷங்களை கடந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் குரு மங்கள யோகம், இது ஏதோ ஃபேமிலியில யாருக்காச்சும் மெயினான ஏதோ ஒரு சொந்த பந்தங்களுக்கு சுப விசேஷங்கள் நடக்கிறது, அதுல நீங்க போய் கலந்துக்கிறது, நீண்ட நாள் பார்க்காம இருந்த உறவினர்களை பார்த்து இப்ப மகிழ்ச்சி அடைகிறது. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இது சார்ந்து பார்க்கும்போது 7th ஹவுஸ்ல ஆடு சுக்கிரன் அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதத்துல 5ஆம் இடத்துக்கு வராரு. சோ அது நமக்கு பெரிய அட்வான்டேஜ் தான். செகண்ட் ஹவுஸ்ல ஆடு 7th ஹவுஸ்ல ஆடு அவர் வந்துட்டு 5ஆம் இடத்துக்கு வராரு. அதுலயும் பாத்தீங்கன்னா புதனோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு, அதுல புதன் வக்ரம் ஆகுறது நமக்கு ஃபேவர். அதை நம்ம கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா முழு பாபரா வருவாரு நமக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். பட் ஆனா வக்ரம் ஆகுறாரு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஏதோ கொஞ்சம் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தென்படலாம். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில, பிள்ளைகள் சார்ந்த வகையில, குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு குழப்பமான ஒரு மனநிலை, குடும்பத்திலேயே ஏதோ ஒரு குழப்பமான மனநிலை தென்படலாம். பட் ஆனா அது மாதத்தோட செகண்ட் வீக்ல அதாவது 5ஆம் தேதிக்கு மேல எல்லாமே மாறிடும். ஏன்னா புதன் வக்ரம் ஆயிட்டாருன்னா 5ஆம் இடத்துல புதனோட சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. ஆகவே 5ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே ஒரு கிரேட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். அடுத்தது நம்ம மெயினாக பார்த்தோம்னா திருமணம் ஆனவர்களுக்கு பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் வாக்குவாதம் வர மாதிரி, அப்படி இல்லைனா ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு மாட்டிக்கிறது, இப்படி ஏதாச்சும் போய் சிக்கிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே வாழ்க்கை துணைகிட்ட பேசும் பொழுது முதல் 5 நாள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவுதான் வாக்குவாதம் இருந்தாலும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே பெருசா வீக் இல்ல, ஃபர்ஸ்ட் வீக்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா பெருசா மன கசப்பு, கசப்பான நினைவுகள்
இல்லாம அழகா மூவ் ஆன் பண்ணிடலாம். ஆகவே ஃபர்ஸ்ட் வீக்ல அமைதி காக்கணும், அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. செகண்ட் வீக்ல இருந்து எல்லாமே நமக்கு ஃபேவரா வருது. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த மன வருத்தம் கவலை எல்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தோம்னா ஹெல்த். ஹெல்த் வைஸா பார்க்கும்போது லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா வந்துட்டு செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு போயிடுவாரு. அதுலயும் சனி பகவான் வக்ரம், புதன் வந்து லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கே மறுபடியும் வராரு. ஆனா வக்ரத்துல தான் இருக்காரு, 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்துல இருக்காரு. அது பெருசா வீக் பண்ணாது, பட் இருந்தாலும் ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருக்கணும். மெயினா பார்த்தோம்னா மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னா மனக்குழப்பம் வந்துடும், மன வருத்தம் வந்துடும், ஏதோ ஒரு வகையான கவலை உங்களை போட்டு வாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா தாய் சார்ந்த விஷயங்கள்ல 22ஆம் தேதிக்கு மேல கவனமா இருக்கிறது சிறப்பு. தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் ஏதாச்சும் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா பொறுமையா செயல்படுறது சிறப்பு. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆகவே அதிகமா சிந்திக்க கூடாது, ரொம்ப யோசிச்சு கவலைப்பட்டு எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, அதுதான் ஒரு பெஸ்டான ரெமடி. மனதை அமைதிப்படுத்தி நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துங்க. ஏன்னா செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும், நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணுங்கிற அந்த விறுவிறுப்பு அதிகரிக்கும். அட் சேம் டைம் மைனஸ் ஆன விஷயம் என்னன்னா அதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறது, சரியா சாப்பிடாம இருக்கிறது, சரியா தூங்காம இருக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு குழப்பத்தில் எழுதிவிடும். ஆகவே ரொம்ப திங்க் பண்றதும் தப்பு, அட் சேம் டைம் திங்க் பண்ணாம இருக்கிறதும் தப்பு. எல்லாத்தையும் சீர் தூக்கி மீடியமா வச்சுக்கிறது சிறப்பு. அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மற்றபடி பெருசா வீக் இல்ல. அடுத்து நம்ம மெயினா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுல சூரியன் 4th ஹவுஸ்ல இருக்கிறது சிறப்பு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் ஆட்சி ஆயிடுவாரு. 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி. ஆகவே படிப்பு சார்ந்த வகையில இந்த மாதத்துல நிறைய கெயின் இருக்கும். பெருசா வீக் இல்ல, படிப்பு சார்ந்த வகையில நல்ல மாற்றம், முன்னேற்றம், படிப்புல இருந்த குழப்பம், தடை தாமதம் இதெல்லாம் விலகி படிப்புல நல்ல வளர்ச்சி. நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கிரேட்டான ஒரு டைம் பீரியடு. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே ஓகே தான், ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல தான் இருக்காரு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்ல புதன் வக்ரமாகாம இருப்பாரு. ஆகவே அந்த டைம் பீரியட்ல பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். பட் ஆனால் சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஆட்சி ஆயிடுவாரு. ஆகவே பிள்ளைகள், குழந்தை பாக்கியத்துல எல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாமே பெருகும். ஸோ அதெல்லாமே ஒரு ஃபேவரா இந்த மாதத்துல நமக்கு அமையும். அடுத்த 12th ஹவுஸ்ல இருக்கிற ராகு, 6th ஹவுஸ்ல இருக்கிற கேது. இந்த மாதத்துல என்னை பொறுத்த அளவுல நிறைய பேர் கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சனி பகவான் வக்ரமாகிறாரு, பொருளாதார பற்றாக்குறை. ஆகவே கேது வந்துட்டு உங்களை புஷப் பண்ணிட்டே இருப்பாரு. இதை கடன் வாங்கியாச்சும் பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்த கடன் வாங்கி செயல்படுத்தலாங்கிற சிந்தனை எழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. சக்திக்கு மீறி கடன் வாங்கி மாட்டிக்க வேண்டாம், அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 12th ஹவுஸ்ல இருக்கிற ராகு நமக்கு தொடர்ந்து புஷப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொருளாதார விரயம் சார்ந்த வகையில ஏதோ நமக்கு கண்ட்ரோல் இல்லாம ஏதோ பொருளாதாரம் விரயம் ஆயிட்டே இருக்கிற மாதிரி, மேலும் பணம் சம்பாதிச்சாலும் பத்தாத மாதிரி ஃபீல் ஆகுறது. ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தென்படலாம். ஏன்னா சனி பலம் குறையுது, அதனால கொஞ்சம் அதிகமா தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல செவ்வாய் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, குருவோட கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. பட் இருந்தாலும் ராகு ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து பொருளாதார ரீதியா மனக்கசப்பை கொடுத்துடுறாரு. 12th ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது தூக்கமின்மை, ரொம்ப அலையிறது, ரொம்ப யோசிக்கிறது. அடுத்தது மெயினா பார்த்தோம்னா பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கிறது. அப்படி ஏதோ ஒரு வகையில மனக்கசப்பை கொடுத்துடுறாரு. ஆகவே அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்றது சிறப்பா இருக்கும்னு தோணுது. மற்றபடி பெருசா வீக் இல்ல. பொருளாதாரம், மேலும் தாய் சார்ந்த விஷயங்கள் இதுல மட்டும் கொஞ்சம் அவேர்னஸா கவனமா செயல்படுறது சிறப்பு. வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ அடுத்ததான் ஒரு சின்னதா ஒரு கிளியரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் தான், ஒரு பொதுவான பலன்கள் தான். இது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள், இது சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும். ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க, இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற தசாபுக்தி ஃபேவரா இருக்கா, நீ எது சம்பந்தமான விஷயங்கள் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்களை நமக்கு ஃபேவரான படங்கள்லாம் கிடைக்குமான ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அந்த டிஸ்க்ளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா, ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோச்சார ரீதியாக ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனால் தசாபுக்தி பர்சனல் சாட்டில் வந்து தசாபுக்தி ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஸோ அவங்க இந்த கோச்சார பலன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும், கோச்சாரம் ரொம்ப ஃபேவராக தான் இருக்கும். பட் ஆனால் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் தசாபுக்தி அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லாமல் அன்ஃபேவராக இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும். பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவாக இருக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய
பர்சனல் சாட்ல இருக்கக்கூடிய தசா புக்திகள். ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பர்சனல் சாட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது, நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க எனக்கு ஆனா பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சாட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல பாசிட்டிவா சொல்ற இடத்துல நெகட்டிவா நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பர்சனல் சாட்டை. மேலும் நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ராசி, நட்சத்திரம், லக்னம் இது மூணுக்குமே ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்முடைய குணநலன்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், நம்முடைய உடல் வாகு, நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓவராலாக அதில் கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், அது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்து.